கமிங் டு கிரிக்கெட் நேத்து ஒரு மேட்ச் எடுத்து பேசுவோமே நேத்து அப்படியே கருமே சூழ்ந்திருந்தது நேற்று ஓகே ஓகே மேட்ச் லைவ் ஓபன் ஆகிவிட்ட காரணத்தினால் ஹலோ நான் உங்கள் பிகே

வேலைக்கு போகாம இருக்க நேர்களே ஐயா விவசாய மக்களே வாங்க ஐயா வாங்க நல்ல மேட்சுங்க சூப்பர் மேட்ச் இருக்க போது சிவலிங்கா ஃபேன்ஸ் இருக்கீங்களா யூடியூப் லைவ்ல அரந்தாகி விக்கி அதிராம் பட்டினம் பாருங்க இங்க பாருங்களே ஏதோ இந்தியா பி டீம் வந்து இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச் போன மாதிரி இருக்கு பவுலர்ஸ் நேம்ஸ் அப்டேட் பண்ணிருங்க ஆடியாருமே தயாரா டாடா சி போறவரே டாடா சி நிறுத்திக் கொண்டு பார்க்கலாம் போட்டி அந்த மாதிரி ஒரு போட்டிங்க என்னங்க நெஜமாக நிறுத்திட்டாரு சண்டைக்கு வர போறாரா ஐயோ சார் பவுலர் நேம் அப்டேட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க முதல் வந்து சிவலிங்கா தூக்கி அடித்தார் ஒரு பவுண்டரி பவுண்டரிகள் முதல் முதல் பவுண்டரி ஆரம்பிச்சிருச்சு அதிரடி அதிராம்பட்டினம் பந்து வீச்சில் பேட்டிங்ல ஜே கே பிரதர்ஸ் கீரணூர் மணிக்கவும் டி கீழையூர் ஸோ என்ன பண்ண போறாரு சிவலிங்க ஃபேன்ஸ் இருக்கீங்களா கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே வந்துட்டாரியா அவங்க ஹீரோ ரெண்டாவது வந்து அப்சரிஜியில போட்டாரு அம்பேர் சாட்சிகள் பாக்குறீங்க ஒயிட் பால் ரொம்ப நேரமா கையை தூச்சிக்கிட்டே இருக்காரு அம்பேர் வலிக்குமா என்னன்னு தெரியல எஸ்டாஸ்ல ஒரு ரன்னு ஒரு பந்தில் அஞ்சு ரன் வந்து

நல்ல ஃபீல்ட் சூப்பர் பாலுங்க ஐயோ ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல பாலுங்க நல்ல ஃபேஸ்ல குட் லென்த்ல சூப்பரா போட்டாருங்க முக்தார் இந்த ஆறு எங்க இருக்குன்னு கேட்க கூடாது சூப்பரா போறாருங்க இங்க இருக்குதுங்க இப்படி குடில செம்மையா போறாரு ஸ்லோயரா போட்டாரு பாருங்களே ஐயோ ஏ வேரியேஷன் காட்டுறாருங்க சம்மங்க

இம்ரானு சூப்பருங்க நல்ல கீப்பிங் டாட் பாலுங்க சிவலிங்கா வச்சு ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜாசின் ஸோ நான் ஸ்டைக்கில் அறந்தாங்கி விக்கி இன்னும் ஸ்டைக்கில் இல்லாமல் இருக்காரு ஸோ அறந்தாங்கி விக்கி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது பந்தும் ஒரு டாட் பால் குட் லென்த் லேட் போட்டாருங்க நல்லா ஸோ இன்ஃபீல்டுக்குள்ள அவ்வளோ க்ரௌடு சவுண்டுங்க அவங்க

ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமாக கண்டினியூஸாக அம்பேஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ உங்களோட ஃபேவரட் அம்பேஸ் கமெண்ட் பண்ணுங்க டி ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நீ பாஸ் பண்ண கிரீஸ் குள்ள ஸோ எம்கேஆர் ஸோ இந்த பேரு டிஐ ஸ்போர்ட்ஸ் நாங்கள் தாங்க வச்சிருக்கோம் எம்கேஆர் ரஞ்சித் வந்து விட்டார் மாத்துக்கை ரஞ்சித் வந்து விட்டார் லைவ் நேர்களே எல்லாரும் கேட்டீங்க மிக பெரிய பேட்ஸ்மேனுங்க வந்து விட்டாருங்க கிரீஸ்குள்ள ஐயோ அனல் ஜாசினோட நாலாவது பால் போட்டாரு அடிச்சாரு லாங்கான்ல ஒரு ரன்னு கிடைச்சிருக்கு முதல் பந்துல ஒரு ரன்னுங்க ஸ்டைக்ல முதல்ல வந்திருக்காருங்க இருக்காருங்க அறந்தாகி விக்கி சோ முதல் இந்த ஊர்ல கடைசி ரெண்டு பந்து ஜாசின் போட இருக்கிறாரு விக்கி பேட்டிங்ல ஐயோ சிவலிங்க போனா என்னங்க ரஞ்சித் இருக்காருங்க அவருடைய அடைமொழி மாத்து கை ரஞ்சித் பாத்துக்கோங்க பாருங்க சூப்பரா போட்டாருங்களுக்கு நல்லா போடுறாரு அதிராம் பட்டினம் நல்லா இருக்காருங்க ஐயோ பயங்கரமா இருக்கும் போது இந்த மேட்ச்சு

இசாக் டூ மாத்து கை ரஞ்சித் ஐயோ சரியான பேட்டிலுங்க என் பேவரட் பேட்ஸ்மேனுங்க கிறிஸ்ல இருக்காரு முதல் பந்து உள்ள போட்ட ஒரு பாலு ஐயோ டேரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா காலிங்க முகிலனு ஆனா பேக் போ சொல்லிட்டாரு இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ்

அதிராம்பட்டினம் சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காங்க பந்து வீச்சு பெரிய பிளேயருக்கு எதிரா ஐயோ வேற லெவலுங்க இந்த கிரிக்கெட்டை கமாண்ட் பண்ணும்போது உள்ள தாங்க போடுறாரு ஒரு ரன் வந்திருக்குது நான் மேக்ஸிமம் பேசுனதுல உள்ள போட்டா பெரிய பேட்ஸ்மேன்கள் சரி பெரும்பாலும் பேட்ஸ்மேன்கள் ஆட மாட்டாங்க ஆனா இவர் ரஞ்சித் அந்த உள்ள போடக்கூடிய பிள்ளை டெலிவரியை எடுத்து அடிப்பாரு பாருங்க சிக்ஸ் அதனால தாங்க இவர் தமிழ்நாட்டில் டாப் கிளாஸ் பேட்ஸ்மென்ஸ் கூட மூணாவது பால் முகிலன் கிரீஸ்ல நல்ல டாட் பண்ணி

சூப்பருங்க ஐயோ என்ன பேசுங்க இஸ்ாக் கிட்ட சோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வாட் எ பௌலர் வாட் எ பௌலர் அந்த மாதிரிங்க சூப்பரா போட்டாருங்க ஐயோ வேற லெவல் சோ இதுவரை 5 பல்ல 3 ரன் தான் கன்சிடர் பண்ணி இருக்காரு சூப்பருங்க ஐயோ என்னங்க பம்ப் பண்றாரு பால சோ ஓவர் முடிவுக்கு வருது ஓவர் முடிவில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு விக்கெட் எண்ணிக்கை ரெண்டு சந்திப்பா சமீர் நல்லாவும் ஒரு விஷயம் வராது சமீர் ஸோ இதுவரை மூணு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு விக்கெட்டுகள் எண்ணிக்கை ரெண்டு ஸோ நாலாவது ஒரு விஷயம் வர்றார் சமீர் ஸோ முகிலன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் இருக்காரு ஸோ லெக்ஸ்டம் ரீஜியனில் போட்டாருங்க ஃபுல் அலன் டெலிவரியில் ஸ்கொயர் லெக் ரீஜியனில் ஒரே ஒரு அன்னை கிடைக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேட்ச் டி கிளையூர் ஜே கே பிரதர் விஎஸ் அதிராம்பட்டினம் அதிராம்பட்டின ஃபீல்டிங்கில் இருக்காங்க சமீர் ரெண்டாவது பால் போட போகிறாரு ஸோ சைக்ல ரஞ்சித் அய்யோ புல்லலுன்னு டெலிவரி மிட் விக்கெட் எத்தனை ரன்கள்னு பார்க்கலாங்க ஐயோ ஐயோ டார்கெட் ஆரஞ்சு கேப் செவெஸ்டீன் ஸோ இவர் நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தேன்னு நினைக்கிறேங்க லாங் ஆஃப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மிட் விக்கெட்டில் இருந்து சரியான த்ரோங்க ஒரு ரன்ன ஒரு விக்கெட்டு ரீப்ளேல காட்ட முடியுங்களா மேபி கிருஷ்ணா காட்ட முடியுங்களா முடியாதுங்களா வாய்ப்பு இல்லன்னு நினைக்கிறேன் இந்த த்ரோவை ஆமாங்க இது ஒரு விஷயம் இந்தியா Vs வங்கதேசல கேஎல் ராகுல் லித்தன் தாசிக்கு ஒரு த்ரோ அடி பாருங்க அது மாதிரி டேரக்ட் த்ரோ मिड விகெட் রিজionல சரியான த்ரோங்க ஸோ நீ பேச கிரீஸ்குள்ள தமிழ் நேற்று தமிழோட ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் வரார் அவர் ஒரு இன்ஜூரிங்க ஸோ அவரோட நான் கிரவுண்டில் விளாண்டுருக்கேன் ஸோ லெக்கில் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஸோ அதையும் மீறி பெரிய விஷயங்க பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் ஸ்பிரிட்டுங்க இவர்கிட்ட கண்டிப்பா நல்ல பிள்ளையருங்க அதை விட விளையாட வராரு மனுஷன் என்ன லெவலு ஸோ சமீரோட மூணாவது பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு என்ன பைரன் அதை வச்சு ஆடுறாரு தமிழ் சமீரோட மூணாவது பால் டு தமிழ் பார்க்கலாம் முதல் விட்டாலும் அடேங்கப்பா இன்ஜிரியோட அடுறார்யா மனுஷன் சிவலிங்க தவறவிட்டேன் ஷாட்டை இவ்வொரு அடிச்சார்யா டேக் ஆன்னு சூப்பருங்க ஃபஸ்ட்டு போல சிக்ஸு ரிவர்ஸ் கிங்குங்க மனுஷன் வேற லெவல்லையா சூப்பர் பாலுங்க அம்பேர் நம்ம அப்பீல் கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல அம்பேரோட ஷார்ட் சிக்னல் செஞ்சு பாருங்க சூப்பராக கட்டுறதுங்க டாட்டா பை பாய் மாதிரி நாட் அவுட் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காரு அம்பேர் ஸோ சமீருக்கு ஒன் பவுன்ஸ் பவுன்ஸ் வார்னிங் நிறையவே ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க மனுஷங்க வேற லெவல் இன்பிட்வீன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர் சமீரோட கடைசி பந்து இந்த ஓவரில் நிறையா தமிழ் லெக்லருந்து நீங்க பார்த்து ரெண்டு அதுக்குள்ள ஓடி எடுக்கிறாங்க இதை விட ஓவர் முடிவுக்கு வருது முடிவில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகள் எண்ணிக்கை மூன்று இருபத்தி நாலு பந்துகளில் இருபத்தி எட்டு டி கீழையூர் ஜே கே எடுத்திருக்காங்க அதிராம்பட்டினம் பந்து வீச்சில் கிட்டத்தட்ட நல்லா போட்டிருக்காங்க வராரு சோ ரஞ்சித் ஸ்டைக்ல நான் ஸ்டைக்ல தமிழ் சோ திருச்சி ராக்போட் டீமோட கேப்டன் கொஞ்சம் வாங்க சோ ரெண்டாவது ஓவர் அவருக்கு ஜாசின் வராருங்க சூப்பரா போட்டாங்க குட் லென் டெலிவரி மிட் விக்கெட் ஸ்கொயர் லக் ரிஜி எல்ல பேட் விட்டாரு ஒரே ஒரு தான் வந்திருக்கு சோ ஸ்ட்ரைக்கர் திரும்ப வந்திருக்காருங்க தமிழ் சோ செம்மியா ஸ்டார்ட் பண்ண ஜாசீன் இங்க செம்மியா ஸ்டார்ட் பண்ண தமிழ் ரெண்டு பேரோட பேட்டில் பாருங்க நல்லா இருக்க போதே யார் ஜெயிக்க போறா இந்த பேட்டில்ல சூப்பர் சூப்பரோ சூப்பர் சோ ஜாசீனோட ரெண்டாவது பால் தமிழுக்கு ஐயோ கனெக்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா ஒரு பவுண்டரிகள் பாத்துருக்கலாம் மூணாவது பால் சோ கிட்டத்தட்ட 300 பேர் பார்க்கறாங்க லைவ்ல ஐயோ போட்டாரு

ஜகதீஸ்வரன் சுதாகர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐயோ நிறைய பேர் கமெண்ட்டை படிக்க விட்டதுக்காக தவறு விட்டதுக்காக வருந்துகிறேன் ஸோ ஜாஸின் போட்ட இந்த பால் ஃப்ரீட்

டார்கெட் பண்ணிருக்காங்க நல்ல பே நாலாவது பால் ரஞ்சித் சூப்பரா போட்டாருங்க ஒரு சிக்ஸ் அப்புறம் லோவா போட்டாரு குட் ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு ஜாசினுக்கு

ஐயோ ஷார்ட் டவர் பால் கிடைச்சது அமிலோட ஷார்ட் சிக்னல் பாக்கறாங்க ஒயிர் இது பக்கவே தெரியுது ஏனா லெக்ஸ்டம் ரீஜியன்ல இது போனுச்சு ஒயிர் கிடைச்சிருக்குது சோ கிட்டத்தட்ட 4.5 ஓவர் முடிஞ்சிருக்குங்க 38 ரன் வந்திருக்கு சோ ஜாசினுக்கு இது இரண்டாவது ஓவர்ல கடைசி பந்துக்கு அவருக்கு சூப்பர் பால்ங்க இந்த லெந்த்ல நிறைய போடுறாங்க குட் லெந்த்ல பம்பிங் அட்டாக் இதோட ஓவர் முடிவு கூட அஞ்சு ஓவரில் ஜேகே கே பிரதர் டிக்கியில எடுத்த ரன்களின் பார்க்கலாம் முப்பத்தி எட்டு ரன்னு மூணு விக்கெட்டுகள் பாருங்க ஸ்கிரீன்ல தெரியாது பாருங்க தமிழ் முகில் ரஞ்சித் மூணு பேர் தெரியுறாங்க பாருங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரஞ்சித் ப்ரோ ஐம்பது அடிக்க வாழ்த்துக்கள் கார்த்திக் குமார் மைக்கேல் ராஜ்குமார் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க ரஞ்சித் அண்ணா கண்டிப்பாக பிரதர் ஏகப்பட்ட சிக்கலுக்கு அப்றம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் மரமங்கல மேட்ச் எப்போன்னு கேட்குறாங்க அடுத்த மேட்ச் பிரதர் ஸோ கிருஷ்ணா கமெண்ட்ரி பண்ணுறாங்களானே கேட்குறாங்க இல்லை பிரதர் என் பேர் பிகே நான் புதுசாக பேசிகிட்ருக்கேன் டிஐ ஸ்போர்ட்ஸில் ஸோ அவங்களாம் பெரிய கமெண்ட்ரி மேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கிருஷ்ணா தான் கேட்டிருக்காரு ஸோ அஞ்சு பாருங்க எவ்வளவு ஆடியன்ஸ் பாருங்க ஐயோ ஸ்கிரீன்ல உங்களுக்காக கேமராமேன் எடுத்துட்டு வராங்க இந்த போட்டியை பார்க்க சோ இஷாக் அவருக்கு ரெண்டாவது ஓவர் இஷாக் டு தமிழ் ஆறாவது ஓவர் ரிவர்ஸ்ல அடிச்சு விட்டால மனுஷா 6 கனெக்ட் சரியான கனெக்ட் ஆ ஹூஜ் 6 ஓடேங்க ரெண்டாவது 6ங்க ரிவர்ஸ்ல கண்டிப்பா இவருக்கு பேர் கொடுக்கலாம்ங்க ரிவர்ஸ் கிங் னு அடேங்க ஐயோ தமிழோட ஃபேன்ஸ் இருக்கீங்களாப்பா இருக்கீங்களா சூப்பருங்க பேட்டிங் ஃபிகர் பாருங்க ஏழு பந்துகளில் பதினேழு அதுல ரெண்டு சிக்ஸ் இருக்காரு அதுதாங்க முக்கியம் அடேங்க அப்பா இறங்கி வந்து அடிச்ச முயற்சி எனக்கு ஒரு குட்லன் டெலிவரி கனெக்ட் ஆயிருந்தா மிட் விக்கெட் லாங் ஆன் ரெண்டு சைட்ல பாத்துருக்கலாம் வந்த டாட் பாலுங்க இஷாக்கு ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் இந்த பால் பேட்ஸ்மேன முன்னாடி ஆட வச்ச முயற்சி செஞ்ச ஒரு பால் ஸ்ரோ பேஸ்புக்ல இல்லையா ப்ரோ லிங்க் கேக்குறீங்க கண்டிப்பா இருக்கு பிரதர் ப்ரோ மரமங்கலம் அடுத்த மேட்ச் பிரதர் அருமை கார்த்திக் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ஸோ ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசிக்கலாம்

இசாக் தூ தமிழ் ஒரு டாஸ்பால் ரிவர்ஸ் ஆஹா கால பாருங்க ஐயோ ஸ்கால்ல அவருக்கு தான் அந்த இடத்துல தான் அவருக்கு காயம் சோ கனெக்ட் பண்ண முடியல சோ அங்க செக் பண்ணிக்கோங்க அம்பேஸ் பேட்ஸ்மேன் ஓகே வாண்டே சோ இன்ஜூரியோட ஆறறாரு இத பத்தி நீங்க என்ன கமெண்ட்ரி பண்ண அருமை கார்த்தி அண்ணா நமனே ஜீன்ஸ் மேட்ச் என்ன ரிசல்ட்

ஒரே ஒரு ரன் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ரன் வந்திருக்கு ஜே கே பிரதர்ஸ் பிகே வாய்ஸ் சூப்பர் நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க ஐயோ ஸோ ரெண்டு பந்துகள் இன்னும் இருக்குதுங்க உள்ள போட்டாருங்க சாரி வாய் கொஞ்சம் கொலறிடுச்சு புள்ளலத்தில் இந்த பாலை எடுத்து அடிக்கிறது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கு ஸோ எஸ்டே மேட்ச் செமி கேட்குறீங்க குலாமங்கலம் ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று ரெண்டு டீம் வந்திருக்கு ஸோ மரமங்கலம் மேட்ச் அடுத்த மேட்ச் ஸோ எல்லாருமே லைவ்ல ஸ்டே இன் டச் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ராஜா கிரேசி அருண் சதீஷ்குமார் எல்லாருக்குமே பெரிய நன்றி ஹலோ ஹலோ சக் 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 ஸோ மைக்கில் இங்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பிகே லவ் யூ பிகே பிகே ஐயோ ஸோ இந்த மாதிரி நான் வந்து சும்மா படிக்கிறேன் நினைப்பாங்க என்ன சந்தேகப்படுவாங்க ஸோ இசாக் டூ கம்மி பேக் டு கிரிக்கெட் தமிழ் ரிவர்ஸில் கனெக்ட் செய்ய முயற்சி செஞ்சார் லெக் பைஸில் ரன்கள் வர வாய்ப்புகள் இல்லை டாட் பாலுங்க இது தமிழ் வந்து இன்ஜுரியோட ஆடுறாரு ஆனா ரெண்டு சிக்ஸ் இருக்காருங்க பேட்ஸ்மேன் பண்ணாத இவர் பண்ணிருக்காருங்க சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல பண்ணுங்க தமிழ பத்தி அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல ஆறு ஓர் முடிவில் ஸ்கோர் நாற்பத்தி ஆறு ப்ரொஜெக்ட் ஸ்கோர் கணிப்பு பாத்தீங்கன்னா டிஐ ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ காட்டுச்சுங்க அதுக்குள்ள போயிடுச்சு தெரியல சரி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு கரண்ட் ரன் ரேட் வீதம் ஆடிட்டு இருந்தாங்க இஷாக் ரெண்டு ஓவர் போட்டு பதினோரு ரன்னு சிக்ஸு கொடுத்தாலுமே சிக்கமா போட்டுக்காரு டோர்னமெண்ட் சிக்ஸ் பதினேழு வந்திருக்கு அது தமிழ் பேட்ல இருந்து ரெண்டு வந்திருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு உங்க ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தது நிறைய பெரிய பெரிய பேட்ஸ்மேன் ஆடிருக்காங்க இருக்காங்க ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க கேமராமேன் மோகன் எங்க ப்ரோ மோகன் அங்கே இருக்காருங்க அவரை வந்து அவரே திரும்பி காட்டிக்க முடியாது அதே மாதிரி பேசுற என்னையுமே காட்ட முடியாது நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல முகமதுங்க ஏழாவது கடைசி ஓவர் ரஞ்சித் முகமது டு ரஞ்சித் அடிச்சு விட்டாருங்க கவர்ஸ்ல

நல்லா வந்திருக்குங்க ஸ்கோர் ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட முகமது ரெண்டாவது பால் ரஞ்சித் உள்ள போட்டாரு அடிச்சாரு மனுஷா இதுவும் ஒரு ஆறு பேக் டு பேக் சிக்ஸ் இதுவரை யாருமே அடிக்காத இந்த கிரவுண்டில் பேக் டு பேக் சிக்ஸ் அஞ்சு பாரு ஜீரோ ஒன்னு ஜெஸ்ஸி போட்ட ஒரு மனிதர் ஓடி வந்து பந்துகளை எடுக்க தண்ணில விழுந்துச்சா அந்த பந்து இல்ல பந்தை இவரே எடுத்து வச்சு ஒழிச்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியவில்லை ரிப்ளை பண்ணுங்க பிரதீப்புக்கு சொல்லல ஐயோ கிரேசி அருண் பிகே ப்ரோ ரிப்ளை பண்ணுங்க பி ப்ரோ கமெண்ட் சூப்பர் தமிழ் ஆல்வேஸ் ராக்னு போட்டிருக்காங்க ஆமா இன்ஜுரியோட ஆராயிரியா மனுஷன் அவர் வந்து ஆரம்பிச்சத இப்ப ரஞ்சித் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஐயோ பரத்குமார் பரத் குபேந்திரன் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பிப்டி எயிட் ரன்ஸ் இன்னும் நாலு பந்து ஃபஸ்ட்டா முடிய இந்த இன்னிங்ஸ் முடிய நாலு பந்து மீதம் இருக்கிறது ரஞ்சித்தோட ஃபிகரை பார்க்குறீங்க பதிமூணு பந்துகளில் இருபத்தி இரண்டு ஆர்ட்ரிக் சிக்ஸ் அடிப்பாரா முகமது டூ ரஞ்சித் ஒரு ஃபுல் டாஸான பாலை தவறவிட்டார் நோபால் அம்பேரோட ஷார்ட் சிக்னல் நோபால் பி அம்பேரோட அப்பீல் பார்க்குறேங்க ஸோ இந்த ஃப்ரீ கிட்ட சிக்ஸ் அடிப்பாரா கமெண்ட் பண்ணுங்க

சூப்பராக இருக்குங்க பிளேயர்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சூப்பராக போகுது மேட்சஸ் நல்லா வளர்ந்துட்டு வருது நம்ம ஊரில் ஸோ நல்ல கிராமத்தில் நிறைய வளருதுங்க அது புதுக்கோட்டை மாவட்டம் எஸ்பெஷலி என் மாவட்டம்ட்டு இல்லை நல்லா பண்றோங்க ஸோ ஃபுல் டாஸாக போட்டார் அகைன் இது கண்டிப்பாக ஒயிட் பால் வரும் கண்டிப்பாக அமைய சிக்னல் ஒயிட் எஸ்டாஸில் ஒரு ரன் வருது ஸோ ஒயிட்டெல்லாம் போடுறாரு ம பந்துகள் மீதம் இருக்கிறது மூன்று இன்னும் மூணு பந்துகள் இருக்கு நடக்கு புதுக்கோட்டை மாவட்டம் உப்பலி குடி யுகே உள்ளே போட்ட ஒரு பந்து நல்ல காட்சிங்க லாங்

ஸோ ஷேர் பண்ணிவிட்டேன் சகோன்னு சொல்லியிருக்காரு ராக்கே ராஜேஷ் குமார் ரொம்ப நன்றிங்க சே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் என்கரேஜ் பண்ணி போடும் பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பலன் தெரியுதுங்க ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே குட் பிளே ரஞ்சித் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ரெண்டு சிக்ஸ் அட்ஸார் பேக் டு பேக் ஸோ இட்ஸ் நாட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க ஒன் ரன் எதை சொன்னாங்கன்னு தெரில இட்ஸ் நாட் அவுட்டா இட்ஸ் நோ பலான்ட்டுக்கு எதை சொல்கிறாங்கன்னு தெரில சோ முகமத் ஓட கடைசி ரெண்டு பால் நியூ பேட்ஸ்மேன் பால் ஸ்ட்ரைக்ல உள்ளே போட்டாரு தைரியமாக லெக் பைஸ்ல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க சோ இந்த பால் உள்ளே போட்டாலும் குட்லத்த நல்ல ஃபேஸ்ல போட்டாரு சோ ஹெல்ப் மீ கமெண்ட் அப்படி சொல்றாங்க என்ன ஹெல்ப் பண்ணனும் தெரியல அட போங்கங்க அப்படின்ட்டு அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா சரியான இதாக இருக்குது சூப்பராக சிஎஸ்கே ஜெஸ்ஸி வச்சுருக்காருங்க ஜான் பீட்டர் ஷாம் நிறைய பேரை பின்னாடி நோக்கி பார்க்குறேன் கொஞ்சம் சேகர் வேலு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பருங்க முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் லைவில் எங்கள் சேனலை பார்த்துருக்கீங்க டிஐ ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் இனிங்ஸின் கடைசி பந்து முகமது டூ தமிழ் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டார் ஆனால் தெளிவாக கனெக்ட் ஆகவில்லை ஒரே ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இன்ஜுரியோட தமிழ் ஆனதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் பேசிய ஆனுங்க இதை பற்றி ஸோ நிறைய ஸ்டக்கில் ஆனானுங்க அறுபத்தி ரெண்டு ரெண்டு டார்கெட் வந்திருக்குங்க ஸோ மரமங்கலம் மங்கத்தேவன் பட்டி பிகே பிகே கே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸோ ரெண்டு பேருமே லெவன்ஸ் வந்து தர சொன்னோம் ஸோ பேர் யாருமே வந்து தரலை ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணால் உங்களோட ரிசல்ட் ரெண்டு பேருக்குமே ஆபத்து தாங்க ஸோ நல்ல கிரிக்கெட்டுக்கு அழகு ஒரு மைண்ட் கேமு ப்ளஸ்ஸு நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ அதை வந்து அதுதான் எப்போதுமே வந்து நல்ல கிரிக்கெட்டை வந்து கொண்டு போவோம் ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்ந்துட்டு வரோம் கிராமத்தில் சரி நிறைய வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிராம் பட்டினம் வந்து அவங்க ரெண்டு பிளேயர்ஸை உட்கார வச்சு நேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் எஸ்பெஷலி பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க ஸோ இங்கே கம்பெனிஸை கொஞ்சம் படிப்பேன் அது நோபால் இல்லையா அப்படின்னு போடுறாங்க ஆமாங்க அம்பேரோட சிக்னல் தவறு தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அது நோபாலில் இருந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் நல்லா வளர்ந்துட்டு வருது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சேஞ்சஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிரிக்கெட்டே கிட்டத்தட்ட கோப்பை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அளவு இல்லாட்டியுமே டீமே அது அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுங்க அது டிஐ ஸ்போர்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க தயார் அங்கே வாருங்க ஒரு கார் வருது அதுதான் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு இது நேற்று பண்ண காமெடி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது இன்னைக்கு உள்ள காமெடின்ட்டு இந்த கார் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த காரோட மாடல் என்னன்னு தெரியவில்லை அந்த காருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியவில்லை ஹெல்ப் மீ கமெண்ட் தமிழ் ஆல்வேஸ் மாஸ் சொல்லியிருக்காங்க தேவா இங்கே பாருங்கள் இன்னொரு கார் போதே இது வந்து இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் தி மேலே பாருங்கள் ரெண்டு ஷூ இருக்குது அதான் நல்ல பந்து வீச்சாளர்களுக்கு கொடுக்க போகிற ஷூவு ஸோ ரெட் கலர் கார் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன் சிறந்த பேட்ஸ்மேன் இந்த டோர்மெண்ட்டில் கொடுக்க போகிற கார் இப்படிலாம் சொல்லணுன்னு ஆசைங்க நான் யார்தான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேறாங்க ஸோ துபாயில் இருக்கேங்கிறீங்க கனடாவில் இருக்கேங்கிறீங்க ஸ்பான்சர் பண்ணால் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் கொடுக்கலாங்க ஸோ தமிழ் இன்ஜூரியை பற்றி பேசணும் ஸோ அவருக்கு ரைட் லெக் மேபி ரைட் லெக் ஆமாம் நான் அவர் கூட இருந்திருக்கேன் ரைட் லெக்கில் அவருக்கு இன்ஜூரிங்க சதை கொஞ்சம் பிறண்ட மாதிரி இருந்தது அப்போயே சொல்லிட்டு இருந்தார் முன்னாடி அதை விட ரெண்டு சிக்ஸ் ரிவர்ஸில் அடிச்சாரு பாருங்க மனுஷன் ஆஹா ஸோ அதை விட ம ரஞ்சித்தை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டு பேக் டு பேக் சிக்ஸ் அடிச்சாரு ஸோ அறுபத்தி ரெண்டு ரெண்டு அதிராம் பண்ணுவாங்களா அதிராம் ஃபேன்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பிரதர் ஸோ கன்னியாகுமரி கேப்டன் குயிக்காக வாங்க சாப்பாடு காத்துட்ருக்கு ஸோ லைவில் பார்த்துட்டு இருக்க நேரங்களே நாங்கள் உணவு உயம் வழங்கிட்டு இருக்கோங்க நல்ல விஷயங்கள் இங்கே கமிட்டி பண்ணிட்டு இருக்காங்க உப்புளிக்குடி உப்பளி மக்களை பற்றி சொல்லி ஆகணுங்க உப்பளி மக்கள் நல்ல ஒரு விவசாய மக்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ சாதி சமூகம் இதெல்லாம் வந்து அப்பாறப்பட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள பற்றி மைக்கில் சொல்லும் பொழுதே அப்படியே புல் அரிக்குது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி இந்த பிக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க வேற லெவலுங்க ஸோ இங்கே உள்ள எல்லா பசங்களை பார்க்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணாரை அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ லயன்

எங்களுடைய கேமராமேனுக்கு மிகப்பெரிய நன்றி நல்ல வியூஸ் கொடுக்குறாங்க போது ஸ்டைக்ல ஜாஸ் நான் சைக்ல இம்ரான் சோ பவுலர் நேம் அப்டேட் பண்ணுங்க அம்பேத் சோ முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மேபி சுமன் அவங்க அவர் தாங்க பந்து எடுக்கறாரு சுமனோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க 62 ரன் அதிராம்பட்டன அடிப்பாங்களா அதிராம்பட்டன ஃபேன்ஸ் இருக்கீங்களா ஜேகே பிரதர்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா பார்க்கலாங்க லைவ்ல உங்களோட சப்போர்ட் உங்களுடைய ஃபேவரட் டீமை கமெண்ட் பண்ணி அனுப்புங்க டக்கன்ட் பார்க்கலாம் யாரோட

அந்த ரன் ரேட் வீதம் ஆடுனா அதிராம்பட்டினம் ஜெயிச்சு விடலாம் ஸோ நிறைய பேர் ஜே கே பிரதர்ன்னு சொல்கிறாங்க சுமன் லவ் யூ போடுறாங்க ஸோ கவுண்டர் சரி ஓகே ஸோ விளம்பரத்தில் போட மாட்டாங்க யூடியூப்லேருந்து விளம்பரம் வந்தால் தான் ஸோ ஒன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்டை வாசிக்கிறேன் ஓகேங்களா ஓகே பிரதர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது கம்மிங் பேக் டு தி கிரிக்கெட் அறுபத்தி ரெண்டு ஏழு ஓவரில் அதிராம்பட்டினம் எடுப்பார்களா ஜாசின் பவுலிங்கில் கலக்குனாரு பேட்டிங்கில் என்ன செய்ய இம்ரான் சுமன் பால் ரொம்ப ஷார்ட்டாக போட்டார் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அம்பேரோட பார்க்கலாங்க ஒன் கொடுத்துருக்காங்க ஒயிட் பால் ஓடி எடுத்தது ரெண்டு மொத்தம் மூணு மூணு பந்தே போடாமல் ரன் வந்திருக்கு

மோனாவா மோனாவா பிகே ப்ரோ எங்க ஊருக்கு வாங்க ப்ரோ ஓகே பிரதர் கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவேன் உங்கள் வீட்டு பிள்ளை பிள்ளைக்கில் பிகே கீரணூர் இருக்கும் பிகே கீரனூர் இன்ஸ்டாகிராம்லேயும் பிகே கீரணூர் நீங்கள் எந்த ஊருக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வருவேன் பிரதர் ஸோ நான் இப்போ டிஐ ஸ்போர்ட்ஸ்ல இணைஞ்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பராக தெளிவாக பண்றாங்க நேற்று கால் பண்ணி சொன்னாரு தம்பி அவருடைய பேர் நான் பின்னர் சொல்கிறேன் அவர் சொன்னாருங்க தெளிவாக லைவை காமிச்சாங்க அதனால் டிஐ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் எனக்கு அப்படியே பிள்ளரிச்சிடுச்சு என்னையா சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் நைட்டு பதினொன்று மணி போல் நடந்த மேட்சஸ் என்னுடைய கமெண்ட் எப்படிலாம் இருக்குதுன்ற கேட்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க கேமரா வியூஸு ஸ்கோர் போர்டாக இருக்கட்டும் கிருஷ்ணாவோட ஒர்க்கு சிவானனோட ஒர்க்கு மோகன் ஸோ கேமராமேன் நிறையா பேர் இருக்காங்க ஐயோ தரமாக பண்ணியிருக்காங்க ச சத் சத்தியமா வந்து நான் இதுல இணைஞ்சதுனால சொல்லல பார்த்தேன் பார்த்து ஃபீல் ஆனேன் அதுதான் சொல்றேன் சோ கம்மி தி கிரிக்கெட் ஒரு பந்தில் ஏழு ரன் கமெண்ட் பண்ணுங்க அறுபத்தி ரெண்டு ரன் டார்கெட் ஜாசி நான் திஃபயர் சுமன் ஸ்ட்ரகிள் பார்க்கலாம் பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் ரெண்டாவது பால் போட வரார் சுமன்

ஜ இருக்காரு செட்டில் ஆய் ஆக ஒரு சூப்பரான பாலுங்க முதல் பந்திலேயே எட்டன் வந்திருந்தாலுமே அடுத்தடுத்து சூப்பரா போட்டிருக்காரு சுமன் அடிச்சு விட்டாய இந்த பால் ஐயோ பவுண்டி அந்த ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஒரு 4 சிக் வந்து பாருங்க வந்திருச்சுங்க லாங்கா ஃபீல்ட்ல அடிச்சு விட்டாருங்க சரியான ஷாட் எஸ்டா கவர்ஸ்ல இருந்தாரு ஃபீல்டர் பவர் பிளே ஆன்னு சோ ரெண்டு ஃபீல்டர் மட்டும் தான் வெளியில இருக்கணும் சோ எஸ்டா கவர்ஸ் ஃபீல்ட்ல கொஞ்சம் லாங்கான் ஆன் சரி லாங் ஆஃப்ல மாத்துறாங்க சரி இன்னொரு பந்து கொஞ்சம் குயிக்கா எடுத்து போடுங்க ஃபேன்ஸ் வெயிட்டிங் ஆடியன்ஸ் வெளியில இங்க லைவா வெயிட்டிங் லைவ்ல வெயிட்டிங் அதுவரை கமெண்ட்ஸ் பார்க்கலாம் திருப்பூர் மேக்ஸிமம் எப்பயுமே ஃபயர் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா பிரதர் பிரபா லிங்கா அப்படின்னு பாட்டி திரு சிவா தம்பி சொல்லியிருக்காரு லவ் ஃப்ரம் உப்ளிய குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஸ்டர் பாண்டு உப்ளிய குடி ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு சுமன் ஆன் ஃபயர் பிகே பிகே போட்டிருக்காரு வீரமணி ரொம்ப நன்றிங்க நிறைய சப்போர்ட் வந்தது ஐ மிஸ் கேரளா ப்ரோ ஆமா பிரதர் ரெண்டு கேரளா டீம் தோத்துட்டாங்க நேத்து லீக்ல இன்னைக்கு லீக்ல சுமன் உள்ளே போட்ட ஒரு பந்து எஸ்டா கவர்சில் நல்லது ஒரு சேவ்னு சொல்ல முடியாது ஐயோ ஐயோ ball drop பண்ணிட்டாருங்க பவுண்டரி பெரிய ரன் வந்துட்டு இருக்குங்க சூப்பரேங்க ஐயோ அதிராம்பட்டினம் பட்டினம் சோ நான் இப்பதாங்க பாக்குறேன் ஸோ என்னோட லைஃப்பில் அவங்கள கமெண்ட்ரி பண்ணும்போது பவுலிங் லைனப்பு நல்லா பண்ணாங்க கொஞ்சம் மிடில் மிடில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க அதனால சிக்ஸ்டி டூ ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க ஜேகே ஆனால் பேட்டிங்ல பாருங்க நல்ல ஸ்டார்ட் நாலு பந்துகளில் பதினாறு ரன் வந்துருக்குங்க ஜாசின் பேட்டில் நாலு பே நாலு பந்து ஃபேஸ் பண்ணி பன்னெண்டு ரன் எடுத்திருக்காரு ஸோ இன்ஜுரியோட வராரு பாருங்க தமிழ் உள்ளே வராரு ஸோ இவருக்கு மைண்டு எக்கச்சக்கங்க வெளியில இருந்து பார்த்தா நல்லா இருக்காது நான் எடுக்கிறேன் சார்ஜ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி கீப்பிங் சார்ஜ் எடுக்காரு பந்து முதல் ஓவரில் கடைசி ஒரு பந்து மணிக்கவும்

அடிப்பாங்களா அதிரா பட்டினம் ஸோ தமிழ் இனத்தை என்ன மாதிரி டிஸ்கஷன் பண்ண போறாரு யார்ட்ட பந்து கொடுக்க போறாரு நிறைய பேசுவாங்க ஃபார்ட்டி த்ரீ சிவா கமெண்ட் பிரபா பிரபான சூப்பராக பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் என்னோட பேர் பிரபா ஆமா பிரதர் தலைவா வீரமணி வேற லெவல் ஜாசின் ப்ரோ சூப்பர் சோ சாதி ஜாசின் சப்போர்ட் பண்ணிக்காரு வீரமணி கீரனூர் கவியரசன் ஆய் போட்டிருக்காரு இரநூத்தி தொண்ணூத்தி பேர் லைவை பார்த்துட்டு இருக்காங்க

முன்னாடி ஆடு வச்சாருங்க நோ பால் அஞ்சு பாருங்க அம்பிரோட சார்டிங்ல பாருங்க த்ரோ சோ நம்ம சரணீங்கள இது த்ரோன்னு சொல்வாங்க ஏனா பேட்ஸ்மேன் கிளைம் பண்ணாங்க அம்பிரோட சார்டிங்ல நோ பாலுக்கு இது முறையான பந்து வீச்சு மட்டும்தான் அனுமதின்னு சொல்றாங்க மங்கதேவன் பட்டி டீம் அனி கேப்டன் மேடைக்கு வரோம் டாஸ் போடணும் கமிங் கம்மிங் டு தி கிரிக்கெட் கொஞ்சம் கிரிக்கெட் கமெண்ட்ஸை பார்க்கலாம் அஞ்சு அப்பீல் போயிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அஞ்சு பாருங்க என்னமோ சொல்கிறாரு அவர் அம்பேர்கிட்ட அம்பேர் அம்பேரோட முடிவு நோபால் கொடுத்துருக்காங்க எங்கே 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 அம்பேரோட டிசிஷன் அது ஸோ கபாலி கான் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு மரவமங்கலம் மரவமங்கலம் மேட்ச் நெஸ்ட்டுங்க ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள சக்தி மச்சான் நல்லா போடியா ராஜசேகர் சொல்லியிருக்காரு ஸோ சக்தியை கிளைம் பண்ணியிருக்காங்க அம்பேர் நோபால் கொடுத்துருக்காங்க ஸோ அம்பேர் நான் எந்த ஒரு அப்பீல் வேணாங்க ஃபேர் பிளே அவாலாம் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் வரும் கூடிய சீக்கிரம் கம்மி கிரிக்கெட்டில் அம்பேர் ஒரு சிக்னலுக்கு மாற்றுக்கிறது எதுவும் பண்ண வேணாங்க ஸோ இங்கே பாருங்க காற்று அடிக்குது எங்களுடைய செட்டு பறக்குது ஐயோ ஐயோ நேற்று வந்த மாதிரி நேற்று ஒரு காற்று அடிச்சுட்டு பாருங்கள் நமுனி ஜீன் விஎஸ் கோயம்புத்தூர் மேட்சில் எங்களுடைய கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க பிளஸ் இங்கே ஸ்கோர் போர்டில் கிருஷ்ணா கூட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ரெண்டு மூணு மானிட்டர் இருக்கு நிறைய ஒயர்ஸு நிறைய கனெக்ஷன்ஸு எல்லாத்தையும் போத்தி மூடுறக்குள்ளேயுமே மூடுனா மூடு ஒரு மலை அடிச்சிட்டு வந்துருச்சுங்க ஸோ அதிராம் பட்டினம் தி மேட்ச் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஸோ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே வேணாங்க ப்ளீஸ் ஸோ நல்ல பிளேயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அம்பேத்கர் சாட்சிகளுக்கு ஆப்போசிட்டாக பண்ண வேணாம்

ஒன் லேக் டோர்னமெண்ட் இதுக்கு கூட நடத்துறாங்க செம்மைய நடத்துகிறாங்க ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க அதில் பேசுகிறதுக்கு ஆனால் இந்த ஒன் ஒன் லேக் டோர்னமெண்ட்டில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு நான் உங்கள் பி கேட்கிறனோ டிஏ ஸ்போர்ட்ஸில் இணைஞ்சு கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் சார் ஸோ கொஞ்சம் கிருஷ்ணகர் எத்தனை பாலுக்கு எத்தனை அடிக்கணும் கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்கள் பார்க்கலாம் அதை பற்றி பேசுவோம் முப்பத்தி அஞ்சு பந்துகளில் நாற்பத்தி ஐந்து எடுப்பார்களா ஆனால் இந்த பாலில் நோ பால் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரன் வருமா என்னென்னலாம் தெரியலை கொஞ்சம் குயிக்காக நடத்துங்க அம்பேர்ஸ் ஸோ அம்பேர்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் வந்து அறுக்கி பண்ண வேணாங்க அம்பேர்ஸ்ட்டை உள்ளாக டோர்னமெண்ட்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எஸ் ஓட்டை தள்ளி விடுறாங்க பின்னாடி இருந்து ஹார்திக் ஹாரிஷ் பிகே அண்ட் ஃபயர் சொல்லியிருக்காங்க அஞ்சு பாருங்க உள்ள ஒரு இது போயிட்டு இருக்குது கொஞ்சம் குயிக்காக நடத்துங்க அம்பேர்ஸ் ராகவன் மற்றும் பிரதீப் கொஞ்சம் குயிக்கா எடுத்துங்களே ப்ளீஸ் 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 சோ லைவ்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க சாம்மேஷ் கொஞ்சம் குயிக்கா எடுத்துங்க நெக்ஸ்ட் பவுலரா இல்ல என்னங்க அப்டேட் பண்ணுங்க வேமா ஜாசீன் பத்தி சொல்லுங்க சோ லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க ஜாசீன் வந்து நல்ல அகிரஸ்ஸிவ் ஆரம்பிச்சார் அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம் பேசலாமே 35 பந்துகளில் 45 இது வந்து தற்காலிகமாக தான் இந்தோட டிசிஷன் என்ன பொறுத்து தான் மாறும் ஒரு ரன் குறையுமா பால் என்ன பாళ్ళையனாாகுந்து தெரியும் பார்க்கலாங்க பார்க்கலாம் अजी बाबूனு சொல்லுங்க bro சைக்கோ ரைடர் சொல்லிருக்காரு சொல்லிட்டேன் brother சிவன் போட்டோகிராஃபி ஏய் நேத்து வந்தாருப்பா இவரு ஏய் ஐயோ யூ நோ த்ரோ அப்படினு சொல்லிருக்காரு சோ அம்பையோட வந்திருக்கு பார்க்கலாங்க ஏசிசி டியூம் மரம் ஜூம் பண்ணுங்க கண்டிப்பா பண்றோம் பிரதர் சக்தி பௌலிங் அப்படின்னு சொல்றாங்க நல்லா போடுறேன்னு தான் சொல்றாங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது

உள்ள இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பிளேயர்ஸுக்க அந்த ஒரு டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க ப்ளீஸ் கொஞ்சம் முடிவை கொஞ்சம் குயிக்காக நடத்தி அம்பேரோட டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க ப்ளீஸ் இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர் நம்மளுடைய வேலை பேசுறது ஸோ ஜிடி விஜய வர சொல்லுங்க ஜிடியா ஜியா என்னப்பா சொல்றீங்க பெரிய சாமி ஹாய் விக்னேஷ் பழனிசாமி சொல்லியிருக்காரு ராஜு ஆடியோஸ் ஊப்லேயே குடி ஆமாங்க ஒளி ஒளி அமைத்து தருவது ராஜு ஆடியோஸ் லைவ்ல போதுங்க இது சூப்பர் முன்னூத்தி ரெண்டு லைவ் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க லைவ் சூப்பர் சொல்லியிருக்காங்க ஆமாங்க நீங்க ஸ்டார் கிரிக்கெட்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதை விட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு லைவ் டிஐ ஸ்போர்ட்ஸ் சிவாண்ணா கிருஷ்ணா பிரதர் மோகன் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர்லாம் தெரியலங்க ஸோ அவங்கள்ட்ட இன்னைக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கிடுவேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஹாய் போட்டிருக்காரு ஆ சூப்பர் ப்ரோ நாத்தாமலை பவுலர் பார்த்தி வந்திருக்காரா தெரியல பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஏசிசி மரவமங்கலம் நன்றிகள் மணி சொல்லியிருக்காரு வீரமணி கிரணூர் பிரபா அண்ணனுக்கு வாட்டர் கொடுங்க கண்டிப்பா பிரதர் ஸோ வாட்டர் நீங்க கமலில் சொல்லுங்க தரீங்க பக்கத்தில் யாருமே தரமாட்டாங்க ஸோ பரத் சொல்லியிருக்காரு ஏபிடி மனோஜ் நெக்ஸ்ட் விளையாடுறாரா பிரதர் ஏபிடி மனோஜ் நெஸ்ட் விளையாடறா கேட்குறாரு பரத்

என்னப்பா அம்பேசி இது என்ன டிசிஷன் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க வாக்கி சாக்கியில பாருங்க ஃபேன்ஸ் பாருங்க என்னப்பா நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சு என்னப்பா அதை இடையில வந்து இப்படி பண்ணிட்டீங்களேப்பா ஒரு அப்பீல் போட்டு எல்லாம் டிசப்பாயின்மெண்டோட பார்க்குறாங்க அதை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே ஒருத்தர் பச்சை துண்டு போட்டு முக்காடோட போட்டு போட்டுருக்காரு வெயிலோட தாக்கம் நினைக்கிறேன் அஞ்சு பாருங்க தம்பி நாற்பத்தி மூணு சிவா வீரமணி எல்லாம் இருக்காருங்க பாருங்க மேட்சை பார்க்க ஸ்கிரீன்ல தெரியுறாங்க நோபால் ஃப்ரீ கிட்டு அடேங்கப்பா அப்பா நோபால் ஃப்ரீ கிட்டுக சோ ஹியூஜ் டிஸ்கஸ் அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீ கிட் பாலை உள்ளே போட்டார் ஜெசி நம்பர் 46 கலெக்ட் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு ரன்ல சோ இம்ரான் ஸ்ட்ரைக்க மாத்தி கொடுத்திருக்காரு ஜாசின் வந்துட்டாருங்க உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் ஜாசின் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ல ஆதிராம் பட்டினம் நல்லா இருக்குங்க ஊரு பேரு உள்ள போட்டாரு சக்தி சோ பைக் சம்மையானுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஒரு முடிச்சன கமெண்ட் வாசிப்போம் ஷார்ட்டா போட்டாரு பீல்டர் கிடையாது ஸ்கொயர் லேக் ஃபைவ் லேக் நடுவில் சென்ற ஒரு பவுண்டரி ஜிக்குன்னு போடுங்கப்பா கிருஷ்ணா ஸ்கிரீன்ல போட்டாருங்க செம்ம கரண்ட்ல இருக்காருப்பா ஆன் போர்டில் ஸோ பால் இன்னும் இரண்டு இரண்டு இருக்குங்க ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு பேசுவோம் முபாரக் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோங்க

ஸோ இதை பற்றி நீங்கள் லைவில் சொல்லுங்கள் ஓவர் முடிஞ்சில் பேசுவோம் சக்தி கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன் கொடுத்துருக்காங்க அஞ்சு பந்தில் ஸோ கடைசி பந்து நல்ல பாலுங்க கொஞ்சம் லோவாக போட்டார் லெக் பைஸ்லர் ஓட முயற்சி செஞ்சாங்க அங்கே இம்ரான் வந்து வேணப்பா இரு உனக்கு நான் ரொட்டேட் மாட்டித்தரேன் ஓவர் முடிவுக்கு வந்து அம்பேர் சாட்சிகள் முப்பது பந்துகளில் முப்பத்தி நாலு தேவை வெற்றிக்கு இருபத்தி எட்டு ரன் வந்து ரெண்டு ஓவர் முடிவில் பெரிய பெரிய ஸ்டார்ட்டுங்க பதினாலு ரன் ரேட் விதம் ஆடிருக்காங்க ஸோ பதினாலு ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டு இருபத்தி எட்டு அதனால தான் கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சாரி மணிக்கவும் பதினாலுன்னு காட்டுது ஸோ பெரிய டிஸ்கஷன் போதுங்க பெரிய டிஸ்கஷன் தேவை ஸோ ஜாஸின்னு சொல்கிறாரு அது பாருங்கள் முட்டி போட்டு சொல்கிறாரு என்னமோ கேட்குறாங்க ஸோ அதை பற்றி பேசுவோங்களே இம்ரான் சொல்கிறாரு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் இங்கிட்டு பாருங்கள் பவுலிங்கில் டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ ஜே கே பிரதர்ஸ் கொஞ்சம் ஸ்டகலில் இருக்காங்க ரெக்யூர் ரேட்டு பாருங்கள் ஆறு புள்ளி எட்டு சராசரியாக ஆறு ரன்ட்டு வீதம் ஆனால் ஈஸியாக ஜெச்சி போடுவாங்கப்பா அதெல்லாம் பட்னா அப்படின்ட்டு சொல்கிறாங்கப்பா கணிப்பு இங்கே டிஐ ஸ்போர்ட்ஸில் நம்ம ஸ்க்ரீனில் கா பார்க்குறோம் ஸோ ஜாஸினை பாருங்களே பத்து பாலில் இருபத்தி ரெண்டுங்க ஸோ செம்ம மேட்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கை வேம்மணி சரத் அப்படின்னு சொல்கிறாங்க

அசு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ டார்கெட் அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது ரன் ரெண்டு புள்ளி ஒரு ஓவரில் வந்திருக்கு டோர்னமெண்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இருபது நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க ஓவர் முடிச்சோட பிட்வீன் ஓவர்ஸில் படிக்க முடியாது ஓவர் முடிச்சோட படிக்கிறேங்க நிறைய கமெண்ட்ஸ் ஸோ ஜாசின் ஜாசினை பற்றி சொல்லுங்க ஜே கே பிரதர்ஸை பற்றி சொல்லுங்க யார் ஜெயிக்க போகிறாங்க இருபத்தி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி மூன்று வெற்றிக்கு தேவை சாட்டா போட்டு சரியா இருக்காச்சு அடேங்க அப்பா சூம் பண்ணுங்களே முக்கியமான காட்சிங்க இது திருப்பு முடியுமா இருக்குமா ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல ஒரு திருப்பு முடியா இருந்துச்சுல அது மாதிரி இருக்குமா இருக்காதா பாக்கலாங்க எனக்கு என்னமோ ஒண்ணு தோணுது அதை எப்படிங்க மைக்ல சொல்லுவேன் அப்புறம் ஒரு சைடு என்னை திட்டுவீங்க ஒரு சைடு புகழுவீங்க அதெல்லாம் வேணவே வேணாங்க ஜாசின்

தொட்டிச்சி அம்மன் டிராவல்ஸ் இந்த டீம் வெற்றி ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றான்னு தெரியல சுனி பாஸ்வன் நேம் அப்டேட் பண்ணுங்க மேட்ச் கிரவுண்ட்ல ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க மிஸ்டர் மோனா சூப்பராக போயிட்டு இருக்கு இப்ப ஏன்னா அஸ்வி அஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன்னு எனக்கே தெரியல ஏன்னா சூப்பராக போக போகுதுங்க இந்த கேமு கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது பாப்போங்க எந்த சைடு சாயப்போதுன்னு தெரியல சோ அஷுவோட மூணாவது பந்து நியூ பேட்ஸ்மேன் ஃபயாஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே போட்டு ஒரு பந்து தைரியமாக போட்டார் முன்னாடி இழுக்க வைத்தா தாட்பாளுங்க சம்மங்க ஆஷு இந்த ஃபிகர்ல நல்லா போடுறாருங்க ஸோ ஒரு புயல் வந்து ஓந்த மாதிரி இருக்குது சூப்பருங்க ஆஷ்டே இருந்து ஆஷ்வ நல்லா என்கேஜ் பண்றாங்க இன்ஃபீல்ட் குள்ள சோ அடிச்சாருங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே யூஜ் 6 அடேங்கப்பா நல்லா கனெக்ட்டிங்க ஐயோ என்னங்க நினைக்கிறீங்க இந்த 6 பத்தி ஸோ இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி ஏழு வெற்றிக்கு தேவை பாலை விட ஒரு ரெண்டு கூட இருக்குங்க ஸோ ஆஷு நல்லா போட்டார் இந்த ஒரு சிக்ஸ் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த ஓவர் ஸோ பாருங்க சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனை பாருங்களே சூப்பருங்க அங்கே விக்கெட்டுக்கான அப்பீல் கேட்குறாங்க நாட் அவுட்டுக்கான சிக்னல் கிடைக்குது ஷார்ட் சிக்னல் அம்பேர் பார்க்குறோம் ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு ஓவரில் முப்பத்தி அஞ்சு ரன் வந்திருக்கு ஸோ ஆஷு ஒரு சிக்ஸு போ கொடுத்தாலுமே ஏழு ரன் தாங்க போட்டிருக்காரு இந்த ஒரு சிக்ஸ் மட்டும் இல்லைனா மிகப்பெரிய ஒரு கிரேட் பவுலருங்க இப்போவுமே கிரேட் பவுலர் தாங்க ஏழு ரனுக்கு போட்டிருக்காரு லாஸ்ட் பாலுங்க அவருங்க லாஸ்ட் பால் சூப்பராக போட்டாருங்க நல்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க ஸோ ஓவர் இதோட முடிவுக்கு வருது மூணு ஓவர் முடிவில் முப்பத்தி ஐந்து ஸோ இந்த பவுலிங் ஃபிகரில் ஆஷு தாங்க கிரேட் ஒரு விக்கெட் எடுத்து ஏழு ரன்னுக்கு போட்டிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் பேக்குக்கு வருவாங்களா ஜே கே பிரதர் பார்க்கலாங்க பெரிய டிஸ்கஷன் தேவை ஸோ அங்கே ஆரன் அடிக்குது பஸ்ஸோட ஆரன் அது சங்கு சங்கு அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஊன்ட்டு ஸோ அது எந்த டீமுக்கு தான் தெரியல சிபி சக்கு சொக்காரா என்னங்க எனக்கு இங்கிலீஷே படிக்க வரலைங்க என்னங்க நீங்க ஒண்ணுமே புரியல நல்லா படிக்கிற மாதிரி கம்மியா டைப் பண்ணுங்க ஓவரில் ஒரு விக்கெட் ஒரு ப்ரோ இருக்கு ஒரு ஃபோர் இருக்கு அப்படின்ட்டு தமிழ் கனி கணிச்சிருக்காருங்க ஸோ நிறைய கணிப்பு வாசிக்கணுங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த மேட்சை யார் ஜெயிப்பா நேயர்களே முன்னூத்தி முப்பது பேர் பாக்குறீங்க பிளஸ் ஆடியன்ஸ் பாக்குறீங்க உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு டி கிளையூர் ஜெய்கே பிரதர்ஸா இல்ல அதுதான் பண்ணிடுமா யார் ஜெயிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க ஸ்டார் பவுலர் வந்திருக்காரு விக்கி விக்கி இம்ரான் இருக்குமா பார்க்கலாங்க சூப்பரா போட்டாருங்க எடுத்து போடுறாரு நிறைய பேர் ஜே நிறைய சப்போர்ட் இருக்குது

கம்மிங் பேக் டு தி கிரிக்கெட் விக்கி நல்ல ஸ்டார்ட் பல ஃப்ரெண்ட் தான் இருக்கு என்ன மாதிரி ஆட போறாங்க பார்க்கலாங்க நீங்க பார்த்து கொண்டிருப்பது இருப்பது விஎஸ் டி கே இளையூர் ஜி பிரதர்ஸ் மேட்ச் கிளைமாக்ஸ் சூப்பராக போட்டார் ரஞ்சித் அங்கே ஃபீல்டிங்ல இருக்காருப்பா லாங் ஆண்ட் ரீச் எல்லாம் ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு ஒவ்வொரு ரெண்டுக்கு போட்டு இருக்காரு நிஷாண்டா

கிருஷ்ணா கொஞ்சம் அதை போட்டு விட்ருங்க ஆ போட்டாருங்க உடனே பத்தொம்போது வந்து இருபத்தி நான்கு யார் ஜெயிக்க போகிறா நானூறு பேர் ஒட்டி பார்க்க போகிறாங்க மிகப்பெரிய இதுங்க ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் இவ்வளோ தூரம் இருக்கிறது எல்லாமே அதாங்க ஸோ ஏன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் லைவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணால் நாங்கள் பெரிய லெவலில் இன்னும் பூஸ்டா இருக்குங்க எங்களுக்கு ஒர்க் பண்ண ஸோ எங்கள் பின்னாடி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக ஸோ இதை வந்து நாங்கள் சென்டிமெண்ட் பிஜிஎம்லாம் போடலாம் தன்னானே நானே தானே நானே அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக வருமா வராதுன்னு தெரில எனக்கு இங்கே சிரிப்பு வருதுங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு பின்னாடி அவ்வளோ பேர் பண்ணுறோம் ஸோ விக்கி சூப்பருங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழோட கன்சிடர் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காருங்க ஸோ விக்கியோட கடைசி பந்து ஜெரி ஸ்ட்ரைக்கில் நீ பட்ஸ் பண்ணா சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காரு இந்த ஓவர மூணு ரன்ல போட்டுருக்காரு இக்கட்டான நேரத்துல தமிழ் ஹாப்பிங்க கண்டிப்பா சூப்பர் பா ஒரு விக்கெட் எடுத்துட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அது போது பா நீ நல்லா பண்ணிட்டேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா மூணு ஓவரில் வெற்றிக்கு தேவை இருபத்தி நாலு மூணு ஓவரில் வெற்றிக்கு இருபத்தி நாலு அடிப்பார்களா மாட்டார்களா ஜெயிப்பது யாரு கமெண்ட்ஸ் படிக்கலாங்க ஸோ இன்பிட்வீன் த விக்கெட்டு ஓவர்ஸில் ஸோ யூகே பருத்தி வீரன் பிக் பான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு மாரிமணி மார்க் மணியா மாரிமணின்னு சொல்லிட்டு காலையின் காதலன் அருண் ஆண்டர்சன் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க அருண் ஆண்டர்சன் வரல பிரதர் அருண் ஆண்டர்சன் வந்துருதா அப்டேட் என்ன சொல்கிறாங்க பருத்தி வீரன் போட்டாருங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்குது தமிழ் பாருங்க இன்ஜினியோடு ஓடி நேம் அப்டேட் ப்ளீஸ் அசோ பதினேழு பந்துகளில் இருபத்தி நான்கு அடிப்பார்களா மாட்டார்களா என்ஜாய் பண்ணுங்க கிரிக்கெட் ரசிகர்களே விவசாய பெருமக்களே அங்கிள்ஸ் எல்லாருமே பாருங்க சூப்பரா இருக்குது போயிட்டு இருக்குங்க சூப்பரா போட்டாருங்க சாஃப்டம் ரீஜியில் நல்லா தான் போட்டார் இன்னும் கொஞ்சம் இல்லை எனக்கு உள்ளே போட்டு தான் சூப்பரான பாலுங்க ஜெட்ஜு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்திருக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறைய இருக்கு இப்படியே முடிப்பா வார்த்தையை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க தெரியுதுங்க உள்ளே தைரியமாக போட்டார் பலனும் டாட் பாலாக கிடைக்குது ஃபேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாட் பாலுங்க நீங்க சுத்த கொள்ளையும் அது போய்விடும் கீப்பரிடம் நிறைய வந்திருக்குங்க ஐயோ இங்க பாருங்க ரிக்கோ ரேட் 8.63 ஏறிடுச்சுங்க இப்ப ஐயோ கேமோட ரிசல்ட் என்னவா இருக்க போகுது பாருங்க ஐயோ சூப்பர் கேம்ங்க சூப்பர் கிரிக்கெட்ங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க தான் நர்வஸா இருப்பாங்க என்ன ஆக போகுது மேச்சஸ் க்ளோஸ் சூப்பராக போட்டாருங்க தெரிக்க விடுறாங்க மனுஷன் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்க அம்பியர் சார்ஜ்கள் பார்க்குறோம் ஸோ பவுன்ஸ் போட முடியாது இனிமேல் ஸோ தமிழ் கீப்பிங்கில் பயங்கர என்கேஜ் பண்ணுறாருங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இழுத்து பிடிச்சிருக்காங்க மேட்சை ஐயோ வேற லெவலுங்க ஃபுல் டாஸாக போட்டார் ஸோ கண்டிப்பாக ஒரு இடத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபீல்டர் இருக்காருங்க அங்கே ஸ்கொயர்ல ஃபீல்டர் கலெக்ட் பண்ணுறாரு சுமன் ஒரு ரன் தான் வந்திருக்கு ஒவ்வொரு ரன்னுக்கு போட்டுக்கோப்பா பெரிய ஷாட் இல்லாம போடுப்பா அதுதான் நினைக்கிறாங்க ஜே பிரதர் ஃபேன்ஸ் ஸோ ஆனா இங்க பாருங்களே நாலு புள்ளி நாலு ஓவர்ல நாற்பது ரன் வந்திருக்கு ஸோ டோர்னமெண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஃபோர் போயிருக்குங்க எல்லா திசையிலுமே ஃபோர் போயிருக்கு ஸோ ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு ஜெரி ஜெரி டு அசு டு ஜெரி உள்ளே போட்டார் மிட் விக்கெட் ரீஜியனில் எத்தனை ஓட்டங்கள் ஒரே ஒரு தான் சூப்பருங்க நல்ல போட்டிருக்காரு கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு அப்ளாஸ் கண்டிப்பா வந்தே ஆகுங்க ஸோ யார் ஜெயிக்க போறா பாருங்க எவ்வளவு க்ளோஸ்ல வந்து நிற்குது மேச்சஸ் பேக்ல போட்ட ரெண்டு ஓவர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ விக்கி கிரியேட் பண்ண இம்பாக்ட் பாருங்களே செம்மையா இருக்குது ஆஹா ஆகா ஒருத்தர் கணிப்பே போட்டாருங்க தமிழ் கனி கண்டிப்பா படிப்போங்க

அதிராம் அதிராம் பட்டினம் பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஒன்று அடிக்க தேவை ரெண்டு ஓவர் இருபத்தி ஒரு ரன் தேவைங்க நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஓவரில் நாற்பத்தி ஒரு ரன் வந்திருக்குது பெரிய டிஸ்கஷன் போது பாருங்க அஞ்சு பாருங்க ஸோ விக்கிட்டு அந்த பால கொடுக்குறாரு போன ஓவர் நல்லா போட்டப்பா இந்த ஓவர் சூப்பராக போடுவேன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதிராம் பக்கம் அதெல்லாம் பாட்டி நான் ஃபேன்ஸ் இருக்கீங்களா என்னப்பா மேட்ச் பாருங்களா ரெண்டு ஊர்ல இருபத்தி ஒன்னு அடே எங்க செம்மையா இருக்குல்ல பிகாம் ஹரி சந்திரசேகர் சத்யராஜ் எல்லாம் பாருங்க நானூறு பேர் காசு பண்ணிட்டாங்கப்பா சூப்பரா இருக்குல்ல வேற லெவல் வேற லெவல் அப்டேட் பண்ணுங்க விக்கி விக்கிக்கு ரெண்டாவது வீரமணி கீரனூர் ஆடியன்ஸுக்கு சாப்பாடு உண்டான்னு கேட்கிறாங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஸோ பன்னெண்டு பந்தில் இருபத்தி ஒன்று ஐயோ விக்கெட்டுங்க மிக பெரிய விக்கெட்டு ஜெரி மேட்சஸ் இங்க பாருங்க சூப்பரா போயிட்டு இருக்கு பதினோரு பந்துகளில் இருபத்தி ஒன்று வெற்றிக்கு தேவை வெங்கட் நிறைய பேர் கம கமெண்ட்டை பாருங்க குட் ஆஃப் விக் நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட் பண்றாங்க யார் ஜெயிப்பாங்க அதை சொல்லுங்க ஸோ லைவ் பாக்குற நேர்களே ஸோ உங்களுடைய கணிப்பு ஸோ அதிகமாக கமெண்ட்டை வச்சு நான் கணிக்க முடியும் ஸோ நடுநிலையா பேசுங்க பதினோரு பந்துகளில் இருபத்தி ஒன்று யார் ஜெயிப்பா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ஓவரில் பேக் வந்திருக்காங்க ஜே கே பிரதர்ஸ் ஸோ அபிஷேக் சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் கமெண்ட் பண்ணியிருக்காரு குட் கமெண்ட்ரி ரொம்ப நன்றிங்க

செபஸ்டின் பேட்டின் பேட்டில் ஸோ ராஜ்கோபால் நிறைய பேர் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் இது தாங்க எனக்கு முக்கியமே சேலரிலாம் கிடையாது இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் பத்து பந்துகளில் பத்தொன்பது இருக்கும் போது விக்கி போட்ட இந்த பால் ஒரு டாட் பால் குட்லந்த என்ன பேசுங்க ஐயோ ஒன்பது பந்துகளில் பத்தொன்பது எப்படி இருந்த மேட்ச் அடேங்கப்பா வேற லெவல் சரத் நரேங்க தொட்டிச்சி டிராவல் என்ன கிரிக்கெட் பத்தி பேசுவோமே செம்ம ஃபேஸ்ுங்க இந்த பால் தட் பாளுங்க எட்டு பந்துகளை 19 ஐயோ ஃபான்சி எல்லாம் என்ஜாய் பண்றீங்களா அதை சொல்லுங்க சோ தோனி பாய்ஸ் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க நல்ல பிரதர் சூப்பராக இங்கே பாருங்கள் மேட்சஸ் நல்லா போயிட்டுருக்கு எனக்கு திடீர் திடீர்னு அஸ்கி வாய்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு அர்த்தம் எட்டு பந்துகளில் பத்தொம்பது ஜெயிக்க போவது அதிராம் பட்டினமா ஜெயிக்க பிரதர்ஸா ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அகெயின் புள்ளர்லேருந்து டெலிவரி மிட் விக்கெட் ரீஜியனில் ஃபீல்டர் ஐயோயோ மிஸ் ஃபீல்டிங் எத்தனை ரன்னு பார்க்கலாம்

இந்த ஓவர்லயும் அதை தக்க வச்சிருக்காருங்க நாற்பத்தி அஞ்சு ரன்னுங்க சோ ரெண்டு ஓவர் போட்டு மூணு விக்கெட்டு ஏழு ரன் கொடுத்து பெஸ்ட் பவுலிங் பிகருங்க விக்கி சோ ஆறு ஓவர்ல நாற்பத்தி அஞ்சு ரன் விக்கெட்டுகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாலு சோ ஜபஸ்டின் விக்கெட் இழந்திருக்காரு ஆறு பந்துகளில் பதினேழு ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும் சோ ஒரு ஓவர்ல பதினேழு ரன் எடுப்பாங்களா சம்மங்க ஒரு ஓவர் பதினேழு நியூ பர்சன்கள சமீர் சமீர் என்ன செய்ய போறாரு இம்ரான் கிட்டத்தட்ட நிறைய வாழ் கன்சர் பண்ணிருக்காரு அவரு இந்த ஓவரில் அடிப்பாரா அண்ணா இங்க லாஸ்ட் ওভার போட வந்திருக்காரு அஜித் ரெண்டு அணிகளுமே பலம் இதுதாங்க சரியான கமெண்ட் நான் படிச்சதுல செல்வம் கௌசல்யா சொன்னது ஐயோ என்னங்க கே இது எஸ்டர் கவுசில போய் பவுண்டரி ஆகும்ங்க ரெண்டு பிட்ச் மூணு பிட்ச் பவுடி가 முதல் பந்திலே வந்திருக்கு இம்ரான் சார்ஜ் எடுத்துருkarnga ஐயோ அஞ்சு பந்துகளில் பதிமூணு வேற லெவலு அங்கே பாருங்க டாடா ஐசி எல்லாதையுமே பாருங்க நிிறுத்தி மேட்சை பாக்குறாங்க

பெரிய கிரவுண்டுங்க இது ஃபீல்டு அங்கே தடுத்து எடுத்து போட்டிருக்காரு ரெண்டு ரன் சேவ் பண்ணியிருக்கான்னு கூட சொல்லலாம் நாலு பந்துகளில் பதினொன்று தமிழ் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பேசி எடுக்கிறாரு ஸோ ஜிபி பி ராமன் சொல்லியிருக்காரு அவருடைய கமெண்ட் படிப்போம் பாருங்களே ஒரு பருவ ஒரு பரபரப்பு ஒரு விறுவிறுப்பு தலை சிறந்த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியும் நல்ல பேருங்க காமெடி பண்ணுறேன் மேட்ச் எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் காமெடி கேட்குறீங்க ஐயோ நாலு பந்துகளை பதினொன்று அதை பத்தி பேசுங்க கிரிக்கெட் பத்தி பேசுங்க அதுதாங்க நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஒட்டி லைவ் வந்துட்டாங்க இந்த கெட்டான சூழ்நிலை கிளைமேக்ஸ் அப்படி இருக்குதுங்க ஐநூறு தொடுமா அடிங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பந்துகளில் பதினொன்று பந்து வீச்சில் அஜித் ஸ்ட்ரைக்ல முதல் ரெண்டு பால் ஆறு ரன் எடுத்த இம்ரான் முடியுமா முடியாது அதை சொல்லுங்க ஓய்யோ சூப்பருங்க டாட் பால் பெரிய ஷாட்டுக்கு அப்புறம் டாட் பால் ஒயிட் தான் போட்டார் சரியான லென்த் அஜித் மூணு பந்துகளில் பதினொன்று முடியுமா ஸோ நிறைய பேர் சல்மான் சைமன் சார்ல சொல்லியிருக்காரு பிகே விக் ஃபேன் ஸோ பழனி சொல்லியிருக்காரு விக்கி தி ராக் கண்டிப்பாக பிரதர் ஸோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணது அவர்தான் மூணு பந்தில் பதினொன்று இருக்கும் பொழுது அரைஞ்சு விட்டாரு ஐயோ ஐயோ பவுண்டரி இது பாயிண்ட்ல அடிச்சு விட்டாரியா மனுஷன் இவ்வளவு ரெண்டு பால்ல ஏழு தெரிக்க விடுதுப்பா மேட்ச் கிட்டத்தட்ட ஐயோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குற மாதிரி எக்ஸைட்மெண்ட் கமெண்ட்ரியில் எனக்கு ஐயோ நிறைய ஐயோ சொல்றேன் இதுக்கு காரணம் இந்த மேட்சோட ரிசல்ட் என்னவா இருக்கும் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குறாங்க சீட்டோட எஜ்ஜில் ரெண்டு பந்தில் ஏழு அவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இம்ரான் சம்மங்க அஞ்சு பாருங்க ரெட் கேப் போட்டு ச பயங்கர என்டர்டைன்மெண்ட்டுங்க ஆடியன்ஸ் ஹாப்பி சூப்பர் ரெண்டு பந்துகளில் ஏழு ஐயோ தூக்கி விட்டாருங்க நல்ல இம்பாக்ட் பண்ணாரு பேட்டிங்ல இம்ரான் விக்கெட் அஜித் எடுத்திருக்காரு ஒரு பந்துகளில் ஏழு சிக்ஸ் அட்ஷா டிராவ் ஆகும் என்ன ஆக போது பார்க்கலாங்க சேஷ்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு வின் பாபு சொல்லியிருக்காரு நிறைய பேர் சாய்விக்கு சூப்பர் ஓவர் வெற்றி இலக்கு தொடுவது யார் பைக் லவர் ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வருது நானூற்றி தொண்ணூறு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பந்துகளில் ஏழு ஸோ அடுத்த மங்களம் மரமங்கலம் ஃபேன்ஸ் இருக்கீங்களா சோ அவங்க அத பத்தி பேசுங்க மரவங்களை மேட்ச் அடுத்த சோ சோ நெக்ஸ்ட் ஜிப்ரின் ஒரு பந்துகளில் ஆறு மணிக்கவும் ஏழு அடிச்சா ட்ரா சொல்ல வந்தேன் ஜிப்ரின் அடிப்பாரா பாக்கலாங்க மேட்ச் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நடந்து முடிந்த போட்டியில் டி கிளையூர் ஜே கே பிரதர்ஸ் பெரிய வெற்றிங்க அதுராம்பட்டினம் எவ்வளோ ஃபைட் பண்ணி எவ்வளோ அக்ரிஷா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸோ விக்கி கிரியேட் பண்ண இம்பாக்ட் பாருங்களே போன மேட்சை இழுத்து பிடிச்சி அதுதாங்க தாங்க டாப் கிளாஸ் கிரிக்கெட்டு ஸோ இந்தியா டீமை போல இழுத்து பிடிச்சி ஜெயிச்சாங்க சம்மங்க வாழ்த்துக்கள் ரெண்டு டீமே பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு சிறப்பு டிஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நானூத்தி எண்பது